ஃபிலிமி ஃபோக்கஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கள் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதாக தமிழுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவர் இதுக்கு மேலே நான் எந்த அரசியலும் வர முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் ரஜினி மக்கள் மன்றம் இயக்கத்தோட தலைவரை போயிட்டும் அங்கே இருக்கிறவங்களையும் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதை இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அரசியலுக்காக அரசியல் விஷயத்துக்காக பயன்படுத்தின அந்த மன்றம் இனிமேல் நற்பணி மன்றம், ரசிகர்கள் நற்பணி மன்றமாக மாறப்போகுது. இனிமேல் எந்த ஒரு அரசியலும் இனிமேல் வரப்போகிறது கிடையாது, நான் முழுமையாக இதில் நீங்கிறேன், இனிமே நான் எப்பவுமே அரசியல் வரமாட்டேன் அப்படின்றது தீர்மானமாக அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தாலும் இப்போ ஒரு நற்பணி மன்றம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு இந்த ஒரு செய்தி உங்களை வந்து சேர்ந்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அப்டேட் எல்லாம் உங்களை தேடி வரும்.